எழுபது மூட்டை நெல்ல ஒண்ணு முழுங்கி இருக்கிறான். என்ன சொல்றீங்க? எழுபது மூட்டை நெல்ல வித்து அவனை எந்த தடிச்சு படிக்க வச்ச? நீ வாடகையா ஃபெயில் ஆயிருக்கான். பேப்பர்ல நம்பர் ஆக்கணும். வரட்டும், தோலை உடிக்கிறேன். ஐயோ, அவனை ஒண்ணு செய்யாதீங்க. என் மனசு பொறுக்காதீங்க. எடிப்பேன். இப்படி அவனை செல்லம் கொடுத்து கொடுத்துதான் நீ கெடுத்து இருக்க. ஒன்னா நம்பர் முட்டாள், வடிகட்ட முட்டாள். பாபா, என்ன பத்தியால பேசிக்கிட்டு இருந்தீங்க? பாதாங்கீரும் பாயசமா கேக்குற இரு நல்ல வேப்பங்க ரசமா பரண்ட பொரியல செய்ய சொல்றேன். ஐயா, நான் கோட்டா அதானே பார்த்தேன். என்னடா எப்படிடா பாஸ் பண்ணணும்னு? கோட்டு, நான் கோட்டேன். சரிடா, நல்லா சரி. ஏண்டா கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்றீங்க? நான் எதை நினைச்சப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில பெயிலான்னு நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா. முத்து, நீ ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? உன் வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப எனக்கே இன்னும் கல்யாணம் பண்ணல. அது ஒண்ணுதான் குறைச்சல. உன் மூஞ்சிக்கு அவன்டா பொண்ணு கொடுப்பான். உன் மூஞ்சிக்கு அவன் பொண்ணு கொடுத்துருக்கானே? எதுட்டா பேசுற? பாக்கியம், இனிமே இவனை படிக்க வைக்க முடியாது. நல்லதா போச்சுப்பா. கூட வந்து நடத்து வேலையை கவனிக்க சொல்லு. இருக்கிற மாடெல்லாம் விக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ஏதாவது போய் வேலை பாக்கட்டுங்க. எஸ்எஸ்எல்சி போட்டு அடிச்சிருக்கான். என்ன வேலை கிடைக்கும்? பியூன் வேலை தான் கிடைக்கும். ஐயா ஐயா, பியூன் வேலை! எனக்கு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏ முத்து! ஏ ரவி, வணா. அப்பா, இவன் தான் ரவி, என் ஃப்ரெண்டு. இவன் அப்பா கனகசபை, பெரிய பணக்காரர். இருப்பா வந்துப்பா. இவன் பிஏ பாஸ் பண்ணிருக்கான். பா, பிஏவா பாஸ் பண்ணிருக்கிற தம்பி? ஆமா சார். பின்ன இவனோட ஃப்ரெண்டா இருக்கிற? என்ன சார் செய்யறது? ஸ்கூல்ல இவன் என் கூட படிச்சான். ஆமாப்பா, என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு பிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். அது தெரியுமா இல்லப்பா? எழுபது மூட்டை நெல்ல முழுங்கிட்டு பேசுது பாருங்க எப்படி குத்தாது. என்ன டேய் ரவி, என்னடா விசேஷம்? என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, நான் மெட்ராஸ் போறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியாப்பா, எப்பவுமே பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கு போவான். அப்பாப்பா, நானும் மெட்ராஸ் போறேன்ப்பா. இதே ஏன்டா உங்க அப்பாட்ட சொல்ற? அவரும் பெரிய மனுஷனா? சீச்சி, வயசாருது அவ்வளவுதான். அப்பாப்பா, நானும் மெட்ராஸ் போறேன்ப்பா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அங்க போய் என்ன செய்ய போறேன்? ஆமா, ரவி ரொம்ப பயந்தவன். நான் அவனுக்கு துணையா இருப்பேன். ஏண்டா நான் பயந்தவன்? அப்பாப்பா, அடிக்க வரப்பா. சார், இவரையும் என் கூட அனுப்புங்க சார், எனக்கும் பொழுது போகும். என்னங்க முத்து, ரவியோட மெட்ராஸ் போயிட்டு தான் வரட்டுமே, ஏன் வேண்டாம் சொல்றீங்க? ஆமாப்பா, நான் மெட்ராஸே பார்த்தது இல்ல. மெட்ராஸ் எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம் சார். ஆமாப்பா, மெட்ராஸ் போறப்பா. போய் தொலை. அங்க கண்ட பசங்களோட சேர்ந்து வீடு கிடி புடிச்ச கொன்னுடுவேன். உனக்கு எப்ப வீடு ஞாபகம் தான் உனக்கு? ரவி வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து ஒரு பொண்ண பார்த்துமே, அவ எப்படிடா இருந்தாவோ? அத பத்தி உனக்கு என்னடா? வந்து அவன் கண்டதும் காதல. ஐயோ, காதல் இல்லவே இல்லை. இது காதல் இல்லவே இல்லை. இது இது வந்து ஒரு இதுதான். வந்து வந்து அவன் அழகா இல்ல. நானே இன்னும் காதலிக்க ஆரம்பிக்கல. மெட்ராஸ்க்கு வந்ததும் வராதமா? உனக்கு என்னடா காதல்? நான் என்ன செய்யறது? மெட்ராஸ் வந்ததும் முதல்ல காதல் தான் வந்துருச்சு. திடீர்னு உனக்கு அப்புறம் காதல் வந்துச்சு? திடீர்னு வந்ததுல இருந்து அது காதல் தான் தெரியலையா? ரவி, உன்னை கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு? அந்த பொண்ணு யாருடா? அதான் உன் காதலி. என் காதலி யாரு? அதான்டா அந்த பொண்ணு. இப்படி பதில் சொன்னா எப்படிடா? நான் அவளை பார்த்து ஆகணும். டேய், காதலிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு புத்திசாலித்தமா நடந்துக்கணும். நானா? ஆமா. எப்படி? ஐயோ முத்து, நீ பொட்டியை மாத்திருக்கணும்டா. என்னடா சொல்றீ? ஆமாண்டா, உன் பொட்டி அவகிட்ட விட்டுட்டு அவ பொட்டியை நைஸா தூக்கிட்டு வந்திருக்கணும். அப்புறம் அவளுடைய பொட்டியை திருப்பி கொடுக்குற மாதிரி போய் காதல ஆரம்பிச்சிருக்கணும்டா. ரவி, நீ ரொம்ப தமிழ் சினிமா பாக்குற. நீ என்னடா, பொட்டி இல்லையா காதல் ஆரம்பிக்கும்? ஆமாண்டா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே பொட்டியை மாத்திருப்பேனே. உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சுத்த பயந்தா உள்ளியாச்ச நீ. எனக்காக நீயாவது பொட்டியை மாத்திருக்க கூடாது. ஆமா, உனக்காக நானே அவளை காதலிச்சுடுறேன். அவன் மூஞ்சிக்கு வந்து அவ காதலிப்பட. நீ அவளை காதலிக்கணும்னா அவ பொட்டியை மாத்திரா போறாது, ரயில் வண்டியை மாத்தணும். ஆமாண்டா, அந்த பொண்ணை பத்தியே பிரமாதமா பேசு. பாடுறா என் மானதிய பாடுறாடே. சி, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் கண்ணகி மாதிரி கற்பு. என் மாருதியை பத்தி பேசுற போது அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணை பத்தி பேசாதடா. எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணு ரொம்ப கண்டா இவன். எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணுன்னு அவ அப்பா பேர் தான் நமக்கு தெரியலையா? டே முத்து, உண்மையா சொல்லு. என் மாருதியை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகோ? உண்மையை ஒத்துக்கிறதுல என்னடா தப்பு? உன் மாலத்தியை விட அந்த பொண்ணு தான்டா அழகு. அடிச்சா தெரியுமா? ரவி, நீ நிஜமான மாலத்தியை காதலிக்கிறியா? கண்டிப்பா. எப்ப கொட்டியை திருட போற? என் காதலே வேற டைப்டா. ரவி, உனக்கு மொத்தம் எத்தனை டைப் காதல் தெரியும்? லோடோட பேசிட்டு இருக்காது, எனக்கு வயத்தை பசிக்குது. சீக்கிரமா குடிச்சிட்டு வா, சாப்பிடலாம். பொட்டியை திறக்க முடியலையா? நகரா, நகர. ஆணி எதா இருக்காடா? ஆணியா? நகரா. பலே பலே, இந்த வேலையெல்லாம் கூட
தெரியுமா உனக்கு? அதான் நான் படிச்சவனுக்கு அடையாளம். ஒரே மாதிரி இருந்திருக்கு. நீ நிஜமாவே அந்த பொண்ணோட பொட்டிய தூக்கிட்டு வந்துட்டானா? பெரிய ஆள்ரா நீ. ஐயோ, அவ பெட்டி யாரா நான் தூக்கிட்டு வந்துட்டேன்? இப்ப என்னடா செய்யறது? அவ எப்படா வேட்டிய கட்டிக்கிட்டு வெளில போவோம்? அத பத்தி பெறடா கவலை. கடவுளா பார்த்து குட்டிய மாத்திருக்க. டேய், இது சாதாரண காதல்லடா, தெய்வீக காதல். நீ ஏதாவது லாண்டரியில வேலை பார்த்திருக்கியா? நான் இப்ப என்னடா செய்யறது? இது ஒரு கிராம அட்ரஸ், மிஸ் லில்லி வர்க்கம், காந்தி நகர், அடையாள். அவன் ஞாபகார்த்தமா இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா? போடா அறிவு கட்டவர. டேய், அந்த பொட்டியை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறா. காதலிக்க ஆரம்பிக்கிறேன். பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்லணும்? சாரி, மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்க பொட்டி அப்படின்னு சொல்லு. அவ என்ன சொல்லுவா தெரியுமா? தெரியுமே. என்ன? ஏண்டா உனக்கு இந்த திருட்டு புத்தின்னு கேப்போம். எக்காடு கேட்டாலும் போடா. முத்து, கவலைப்படாதடா. வேணும்னா டெலிபோன் பண்ணி பாருடா. டெலிபோன்ல எப்படிடா பார்க்க முடியும்? அதுக்கு இல்லடா, டெலிபோன் பண்ணி பேசலாமே சொன்னேன்டா. சரி, பேசுறேன். ஏண்டா டெலிபோன் நீ என்ன பேசுவ? ஹலோ ஹலோ. அப்புறம் ஹலோ ஹலோ. அதுக்கப்புறம் ராங் நம்பர்னு வச்சுடுவேன். இவ்விடம் எல்லோரும் க்ஷேமம், அவ்விடமும் எல்லோரும் க்ஷேமம் என்று நினைக்கிறேன். ரயிலுக்கு கொடுத்த சீடை முறுக்கு எல்லாம் நன்றாக இருந்தது. என்னடா அது? ஐயோ, எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுற ஞாபகம் வந்துருச்சா? நான் சொல்றேன், எழுதி தொலை. கர்மம், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். கர்மம், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். மூல இருக்கா உனக்கு? கர்ம தடுறா. மேல சொல்ற எழுது. உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். உன்னை பார்க்க வேண்டிய இடம், தேதி, இதை பற்றி உடனே பதிலெழு. கீழே கையில் இப்படிக்கு ரவி சொல்படி முத்து முதலே. முத்து, என்ன பொட்டிக்கிற லெட்டர் ஓட்டிட்டு இருக்கு? ஒரே நீ அவ வீட்டிலே தங்கலாண்டா. அவளை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் செய்துக்கலாண்டா. எனக்கு வைத்தியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதடா. அதனாலதான்டா உன்ன நான் டாக்டரா போச்சோன்னு. ரவி ரவி, நமக்கு இந்த டாக்டர் விளையாட்டு எல்லாம் வேண்டாம்டா. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம்டா. பயப்படாதடா. இத பாரு, கடவுளா பார்த்து இந்த லெட்டர் உங்ககிட்ட சேர்த்திருக்காரா? இது தெய்வீக காதல்ரா. உனக்கு எனக்கு வா புட்டா. லில்லிய பாக்குறதுக்கு சுலபமான வழி, நீ டாக்டர் மேகநாதன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறதுதான். ஏய், அவங்க வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லையா? எவனோ அசோகா, சின்ன பய போல் இருக்கு. அநேகமா அந்த லில்லியோட தம்பியா தான் இருப்பான். என்ன வைத்தியம் பார்க்க சொல்லிட்டாங்கன்னா என்னடா செய்வேன்? பயப்படாதரா. இத பாரு, கை நிறைய நான் தூக்க மாத்திரை தரேன். அந்த பையன் ஏதாவது தொந்தரவு பண்ணா ஒரு மாத்திரையை கொடு, பய தூங்கிடுவான். மறுபடியும் முடிச்சுக்கிட்டான், இன்னொரு மாத்திரையை கொடு, அப்படியே சமாளிச்சுக்கலாம். சே, எல்லா மாத்திரையும் சேர்த்து கொடுக்காத வரைக்கும் நீயும் பொழைச்சுக்குவேன், அந்த பையனும் பொழைச்சுக்கும். நாங்க போகும்போது நிஜம் டாக்டர் வந்துட்டா நான் என்னடா செய்யறது? அவர் எப்படி வருவாரு? அவருக்கு தான் லெட்டரே போய் சேரலையே. எனக்கு பயமா இருக்குடா. அப்ப லில்லிய மறந்துடுறா. சரி, நான் டாக்டராவே போறேன். டாக்டரா போன உடனே முதல்ல என்னடா செய்யணும்? முதல்ல நாடிய பிடிச்சு பாக்கணும், அதுக்கப்புறம் வாய திறக்க சொல்லி பாக்கணும். எதுக்கு தெரியுமா? தெரியுமா எதுக்கு? டாக்டர் கிட்ட போனா வாய பழக வேண்டியதுதானே. உடா ஐடியா. அதுக்கு இல்லடா, நாக்குல பார்த்தாதான் என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். அவங்க எல்லாம் நாக்குல பார்த்துதானே சொல்லுவாங்க, நான் மூக்குல பார்த்து சொல்லுவேன். எப்படிடா? ஜலதோஷம் இருந்தா தெரியுமே. ஜோஜன் தலை எழுத்துறா.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. டாக்டர் நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் சார். வந்து எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை வேணுமே. தூக்க மாத்திரை எதுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கமா வருது, அதனாலதான். மிஸ்டர், தூக்கம் வரலன்னா தானே தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஓஹோ, அப்ப நீங்க தலைவலி வரலன்னா தலைவலி மாத்திரை கொடுப்பீங்களா? மிஸ்டர் விளையாடுறீங்களா? டாக்டர் என்ன, அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பேஷண்ட்டுக்கு திரும்ப மூச்சு எடுக்குது, வரீங்களா? போய் சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க டாக்டர். மிஸ்டர் நீங்க போலாம், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நான் இருக்க பயமே. இவர் தான் கம்பவுண்டர் மேகநாதன். டாக்டர் மேகநாதன். டாக்டர் மேகநாதனா? ரொம்ப சின்னவரா இருக்கீங்களே. எனக்கு இன்னும் வயசு ஆகல. வந்த வேலையை பாப்பா. வந்த வேலையை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை லெட்டர் பெட்டியில ஒட்டிக்கிச்சு. ரவி தானே கண்டுபிடிச்சா, நான் எங்க கண்டுபிடிச்சேன்? டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணும் புரியல. நல்ல வேளை நான் இப்படிதான் ஏதாவது தூக்கத்துல உளறுவேன். யார் கூடமா பேசிட்டு இருக்கேன்? மம்மி, டாக்டர் வந்துட்டார். வணக்கங்க. நான் தான் டாக்டர் முத்து. முத்துவா? நானே சொல்லிக்க கூடாது. டாக்டர்கள்ல நான் ஒரு முத்து மாதிரி. நான் தான் டாக்டர் மேகநாதன். டாக்டர் ரொம்ப நல்லா பேசுறாரு. பேஷண்ட் எங்க இருக்கா? பக்கத்துல தான் இருக்கான் டாக்டர். அவனுக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம். நீங்க இன்ஜெக்ஷன் போடுவீங்களா? இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது? இது நான் இன்ஜெக்ஷனே போட மாட்டேன். எங்கிட்ட எல்லாம் மாத்திரை தான். வைட்டமின் யார் ஒன்னாலும் சாப்பிடலாம். வைட்டமின் அதான் நல்லது. வாங்க வாங்க டாக்டர். அதோ அசோக். எனக்கு நாயை கண்டாலே பயம். நான் போறேன் டாக்டர். ஆனாலும் நீங்க ரொம்ப தமாஷ் பண்றீங்க. கமா டாக்டர், அசோக் டெஸ்ட் பண்ணுங்க. விட மாட்டீங்களா டாக்டர்? அசோக் உங்களுக்கு கூப்பிடுறேன் டாக்டர். நல்லா கூப்பிடுறோம். கமா டாக்டர், டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க டாக்டர். ஆபத்துக்கு பாவம் இல்லை. பரவாயில்ல வாங்க. ஐயோ கொஞ்சம் பிடிச்சுங்க. என்ன கொஞ்சம் பிடிங்க டாக்டர். உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் உங்களை சும்மா விட்டுருப்பானா? உங்க சாத்து பேண்ட் எல்லாம் கிழிச்சு அவக்கலம் பண்ணிருப்பா டாக்டர். நல்ல மனசு உங்களுக்கு. நாய் துரத்தி இப்படி ஓடுற டாக்டர் நான் இப்பதான் பாக்குறேன். டாக்டர் பார்த்தா இப்படி துரத்துற நாயை நான் இப்பதான் பாக்குறேன். நாயாது பேய். என்ன
அவன் கூப்பிடுறான் நான் போயிடுறேன் அவன் ஊரு உடையார் பாளையம் மூணு தடவை தும்பவே கூடாது வம்புதான்